இந்த துறையில் படித்த இளைஞர்களுக்கு காணப்படும் தொழில் வாய்ப்பு பற்றி மேலும் விளக்க முடியுமா இந்த படித்த இளைஞர்கள் தங்களுடைய முயற்சிகளை செய்து கொள்வதற்கு அரச காணிகளை ஊடாக தங்களுக்கு தங்களுக்கான இடங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் இப்போ நாங்கள் பசு கால்நடை வளர்ப்பதாக இருந்தால் க அரச கால்நடை ஊடாக அங்கே வழங்கப்படுகின்ற மானியங்கள் உதவிகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் நாங்கள் இப்பொழுது கால்நடை வளர்க்கின்ற பொழுது அதற்கான நோய்கள் அதுகளுக்கான உணவு வகைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக கால்நடை வைத்திய திணைக்களத்தின் ஊடாக அவர்களுடைய நல்ல உறவை பேணுவதன் ஊடாக அவர்களுடைய விதையை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எங்களுடைய பசு வளர்ப்பவர்களுடைய குற்றச்சாட்டு டாக்டர் வீட்டுக்கு வர மாட்டார் மாட்டுக்கு சிவம் வர வரமாட்டார்ன்ற நான் எனக்கெல்லாம் அவ்வாறு இருக்கவில்லை நான் ஒரு ஃபோனில் சொன்னாலே அந்த வைத்தியர் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்னென்னால் எங்களுடைய உறவு முறை அந்த அதாவது திணைக்களத்தோடு நாங்கள் பேணுகின்ற அந்த உறவு முறையினூடாக நம்ம இருக்கின்ற அந்த மானிய உதவிகள் வைத்திய உதவிகள் மற்ற நல்ல இன கன்றுகள் நல்ல கன்றுகள் அதே போல் விவசாய திணைக்களத்தினுடைய நல்ல நல்ல விதைகள் அதுகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு இந்த நாங்கள் எங்களுடைய பண்ணையிலே தென்னை தான் நாங்கள் அந்த நாட்டி இருக்கின்றோம் அப்போ அந்த இருந்து தென்னையினுடைய குறும்பைகளை குரங்குகள் அளிக்கின்ற பொழுது அந்த குரங்குகளை விரட்டுவதற்கான துப்பாக்கி கூட எங்களுக்கு மானிய விலையிலே தென்னை அபிவிருத்தி சபை தந்தது ஆகவே அரசு அதே போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்களுடைய உதவி பெறலாம் அதேபோன்று வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் கூடுதலானவர்கள் இப்போ கோயில்கள் அப்படி இப்படி எல்லாம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் இருந்தும் இவ்வாறான முயற்சிக்கு உதவி செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் எனக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா அந்த பால் மாட்டிலிருந்து பால் எடுக்கின்ற மிஷினை தந்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய செயற்பாட்டினூடாக அப்போ நீங்கள் அரச உதவியை பெறலாம் அரச கால்நடை திணைக்களத்தினுடைய உதவியை பெறலாம் கமத்தொழி திணைக்களத்தினுடைய உதவியை பெறலாம் அரச சார்பற்ற நிறுவனங்களினுடைய உதவியை பெறலாம் மற்றது வெளிநாட்டினுடைய தினவந்தர்களுடைய உதவியை பெறலாம் அதுக்கு மேலாக உங்களுடைய உங்களுடைய முதலீடுகள் உங்களுடைய உறவினர்களுடைய முதலீடுகள் இவ்வாறு பல விதமான முதலீடுகளை நாங்கள் பெறுவதன் ஊடாக அது எங்களுடைய செயற்பாட்டிலே தான் இருக்கின்றது ஆகவே இளைஞர்கள் அவ்வாறு செயற்பட்டு ஒரு முயற்சியாக இதை செய்து கொள்ளலாம் என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றேன் இந்த நேர்காணலை நிறைவு செய்வதற்கு முன்பாக நீங்கள் எமது மக்களுக்கு கூற விரும்பும் செய்தியை கூறுவீர்களா பொய்யாமொழி புலவருடைய வாக்கு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இந்த உலகம் ஒவ்வாறு சுற்றினாலும் இந்த ஏர் ஏருக்கு பின்னாலே தான் உலகம் இருக்கும் ஆகவே அந்த வாக்கு அமைய இன்றைய காலகட்டத்திலே படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணா அவர்கள் யார் உழவேணுமென்றால் படித்தவன் உழவேணும் என்று ஒரு இடத்திலே அவர் கூறியிருக்கின்றார் அந்த வகையிலே படித்த இளைஞர்கள் இந்த விவசாயத்தை மது பிரதேசங்களிலே மேம்படுத்துவதன் ஊடாக மேம்படுத்துவது என்பது நாங்கள் நவீனத்துவத்துக்குள்ளே மாற வேணும் அந்த நவீனத்துவத்துக்குள்ளே புதிய தொழில் முறைகளுக்குள்ள நாங்கள் மாறுவோமாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு மாறுவதுக்கான ஒரு சிறிய உதாரணம் நாங்கள் சொல்லுகின்றோம் இப்போ நாங்கள் வளர்க்கின்ற இந்த நாலு மாட்டுக்கும் எங்களுடைய நெப்பியர் கையால் வெட்டி வந்து இப்போ இந்த சொப்பரில் போட்டு அடித்து மாட்டுக்கு அந்த புல்லுகள் வீணாகாத மாறு அதை நாங்கள் உணவாக வழங்குகின்றோம் இது இன்னும் மேலதிகமாக நாங்கள் கூடுதலாக செய்கின்ற பொழுது அந்த ஒரு மெஷினை நாங்கள் ஓட்டி சென்று அந்த மெஷினை வெட்டி மெஷினை அரைச்சி கொண்டாந்து மாட்டினுடைய தொழுவத்தில் போடக்கூடிய மெஷினரி வசதிகள் எல்லாம் இருக்குது அவ்வாறாக புதிய முறைக்கு நீங்கள் வந்து மனித வளத்தை விட இயந்திரங்களுடைய பாவனையை நாங்கள் எவ்வளோ தூரம் அதிகரிக்கின்றோமோ அதனூடாக நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை வெற்றி கொள்ள முடியும் எங்களுடைய எதிர் எங்களுடைய நாட்டை எங்களுடைய வளம்மிக்க நாட்டை அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய மன்னர்கள் ஆண்ட காலத்திலே செல்வ செழிப்புடன் வாழ்ந்த நாடுகள் மேலே தேவர்களுடைய படையெடுப்புக்கு பின்னர் எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் சுரண்டப்பட்டு நாங்கள் வேறு வழிகளிலே திசை திருப்பப்பட்டு நாங்கள் இன்றைக்கு விவசாயம் எல்லாம் அழிந்து போன நிலையிலே இன்றைக்கு விவசாயத்தை நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு உரம் இல்லை என்றால் விவசாயம் செய்ய இயலாது என்ற நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் அதெல்லாம் இது இதுகளுக்கெல்லாம் நாங்கள் கருத்துக்கள் கூறலாம் இன்றைக்கு ஜப்பானை எடுத்துக்கொண்டால் ஜப்பானுக்குரிய காரண அவர்கள் முன்னேறுவதற்கான காரணமெல்லாம் அவர்கள் இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் தங்களுடைய ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொண்டார்கள் இன்று உலகத்திலேயே முதல் தர இடத்திலே அந்த ஜப்பானிய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதே போன்று நாங்களும் எங்களுடைய நாட்டில் எல்லா சவால்களையும் எதிர்நோக்கி நாங்கள் புதிய முறைக்கு நாங்கள் காலடி எழுதி வைத்து அதை நாங்கள் செயற்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வள்ளுவன் கூற்றுக்காம என்னதான் உலகம் சுழன்றாலும் அது ஏற்பின்னதுதான் என்ற சிந்தனை எங்களுடைய மனதிலே பெருமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த சவால்களை எல்லாம் வெற்றி கொண்டு எங்களுடைய தாய்நாட்டை நல்ல முறையிலே வளப்படுத்தலாம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி லேர்ன் எக்ஸலன்ஸ் டிவி யூடியூப் தளத்தின் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றும் வளமிகு வாழ்வாதாரம் சார்பாக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் உங்களது பயனுள்ள நேரத்தை எங்களுடன் செ செலவிட்டு உள்ளீர்கள் அதற்காக எங்களது மனமார்ந்த நன்றிகள் மேலும் உங்களது முயற்சி மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இது நேர்காணலை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலியை பார்வையிட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த வீடியோவை விரும்பினால் லைக் செய்யவும் தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்